போன்றிரண்டு நிகழ்ச்சிகள் அந்த சன்னதி தெரு வீட்டில் நடந்ததை பார்ப்போம். எந்த ஒரு காரியத்தையும் நான் சொன்னது போல் சாத்விகமான முறையில் செய்யலாம், இல்லை ராஜசிக் முறையில் செய்யலாம், இல்லை தாமசமாகவும் செய்யலாம். மனிதர்களுடைய சுபாவத்திற்கு ஏற்றாற்போல் அவை அமையும். ஒரே செயல்தான் செய்யும் பொழுது விதவிதமாய் அமைவதை பார்க்கிறோம், அவரவர்களுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி. ஒருமுறை திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் சனதி தெரு அந்த சின்ன வராண்டாவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பகவானை பற்றிய கலந்துரையாடல் மற்றும் பெரியவர்களையெல்லாம் கூப்பிட்டு பகவானை பற்றி பேச வைத்து பகவானுடைய மகிமையை பெருமையை உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய நல்ல நோக்கத்துடன் திரு ராஜமாணிக்க நாடார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். திரு பெருமாள் ராஜ் அவர்களும் அங்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இதுக்கும் அவர் பகவானிடம் வந்து அனுமதி கேட்பது வழக்கம். ஆனால் அன்றைக்கு பகவான் ஏதோ சொல்லிவிட்டார், அந்த தாங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தாங்கள் இங்கே இருக்கலாம் இந்த பிச்சைக்காரனோடு என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர் திரு பெருமாள் ராஜய்யா அவர்கள் உட்கார்ந்திருந்த பொழுது சிவகாசியிலிருந்து ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் வந்தார்கள். அவர்கள் முதல் முறையாக பகவானுடைய தரிசனத்துக்காக வருகிறார்கள். அவர்கள் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கும் அந்த விழாவிற்கு செல்வதற்காக வருகிறார்கள். அதற்கு முன்பு திருவண்ணாமலையில் நிறுத்தி பகவானுடைய தரிசனம் செய்துவிட்டு போவோம் என்று வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பகவானிடம் பகவான் அவர்களை உள்ள விட்டவுடன் எல்லோருமாக வேகமாய் உள்ளே நுழைந்தனர். பகவானுடைய வழிகளில் பகவானுடைய வழிமுறைகள் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதனால் அவரவர்கள் இஷ்டப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டனர். சிலர் உறக்க பஜனை செய்ய ஆரம்பித்தனர். மிகவும் சத்தமாக பாடிக்கொண்டிருந்தார்கள். பகவானால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லி சொல்லி பார்த்தால் போதும் பாட வேண்டாம், போதும் பாட வேண்டாம், இவ்வளவு இறைச்சலோடு தாங்கள் பாட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தார். அவர்கள் கேட்பதாக இல்லை. பகவானுடைய முகம் சிவக்க ஆரம்பித்தது. அவருடைய முகத்தில் கோபம் தெரிய ஆரம்பித்தது. இரண்டாவது அவர்கள் அங்கங்கு உட்கார்ந்து விட்டார்கள். அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. அவர்கள் அவருக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் அவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த நடைமுறை தெரிந்து நடக்க முடியவில்லை. அவர்களால் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் எழுந்து அவர்கள் கொண்டு வந்திருந்த திராட்சை பழங்களை எடுத்து பகவானுடைய வாயில் வற்புறுத்தி திணித்தார் என்று திரு பெருமாள் ராஜ் ஐயா எழுதியிருக்கிறார். பகவானுக்கு மிகவும் கோபம். பகவானுடைய எதிரே மூச்சு விடுவதற்கே பயமாயிருக்கும். அவர் ஒரு நெருப்பு மாதிரி. இரண்டாவது பகவானிடத்தில் உட்காரும் நேரம் ஒரு பெரிய ஏக்கம். எங்கே நம்மை அனுப்பிவிடுவாரோ என்ற ஒரு பயம். அவ்வளவு நேரம் அவரோடு உட்கார்ந்திருந்தாலும் வெளியில் படியில் இறங்கும் பொழுதே அடுத்து எப்பொழுது வரலாம், எப்பொழுது இவருடைய தரிசனம் கிட்டும் என்று மனம் கணக்கு போட ஆரம்பித்துவிடும். அப்படி ஒரு ஈர்ப்பு அவரிடம் இருந்தது. பகவான் ஒருமுறை சொன்னார் என்னிடம், பகவானிடம் கேட்டேன், நீங்கள் அன்றைக்கு வெடிக்காலையில் இந்த மாதிரி ஒரு பிரகாசமான நேரம், சூரிய ஒளி அவர் மேல் பட்டது, மிகவும் தக தகவென்று ஒரு பொன்னிறத்தில் ஒளிர்ந்தார் பகவான். சூரிய ஒளி இல்லாமலேயே சில சமயம் அந்த மாதிரி தெரிவார்.
விதவிதமான நிலைகளில் அவரை பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு அப்படி ஒரு ஒளி அவரிடமிருந்து, அதை பார்த்து கொண்டிருந்த என்னால் கண்களை அகற்றவே முடியவில்லை. அத்தனை ஒரு அழகு, அத்தனை ஒரு ஒளி அவரிடமிருந்து. இத்தனைக்கும் அவர் காலையில் எழுந்து அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார், அவ்வளவுதான், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு தெய்வீக அழகு. உடனே பகவானிடம் கேட்டேன், பகவான் நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது பகவான் சொன்னார், இந்த அழகு இந்த பிச்சைக்காரனுடைய உடலில் இருந்து வருவதாக நினைக்கிறாயா? இந்த பிச்சைக்காரன் வயதானவர், எவ்வளவு அழுக்கு உடையோடு இருக்கிறார், இதிலிருந்து ஒரு அழகு வர முடியுமா? இது இந்த பிச்சைக்காரனுடைய உடலின் அழகு என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அவருடைய கண்கள் ஒரு ஒரு அங்கமும் பார்த்தால், ஒரு அங்கமாக பார்த்தால் வெறும் அங்கமாக மட்டுமே தோன்றும், அது ஒரு வயதானவரின் உருவமாகத்தான் தோன்றும். அப்பொழுது பகவான் சொன்னார் சிரித்து கொண்டே, இது என்னுடைய தந்தையின் அழகு. என் தந்தையல்லவா இந்த உடலில் இருக்கிறார், அவருடைய அழகு இப்படி வெளியே ஒளியாகவும் அழகாகவும் பொங்கிக் கொண்டிருக்கிறது தேவிக்கு என்றார். இது என் தந்தையின் அழகு, இந்த பிச்சைக்காரனுடைய உடல் என்று நினைத்து விடாதே என்று அவர் கூறினார். அப்படி கூறிவிட்டு அவர் பெரிதாக சிரித்தார். நான் உடனே எங்கிருந்து வருகிறீர்கள் பகவான் நீங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், வைகுண்டத்திலிருந்து வருகிறேன் தேவிக்கு என்று சொல்லி பெரிதாக இடியடி என்று சிரித்தார். அவர் அப்படி சொன்னவுடன் எனக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. நான் ஓவென்று அழுதேன், கதறி அழுதேன். எதற்காக அப்படி அழுதேன் என்று தெரியவில்லை. ஒரு பரவச நிலை, அவரிடமிருந்து வந்த ஒளி, அவருடைய அழகு, அவர் வைகுண்டத்திலிருந்து வந்தேன் என்று சொன்னது எல்லாமாக அவருடைய சன்னிதான விசேஷம். அந்த சக்தி என்னை ஆட்கொண்டது, ஏதோ ஒரு நிலைக்கு என்னை எடுத்து சென்றது. நான் ஓவென்று அழுதேன். அவர் சிரித்து கொண்டே இருக்கிறார், பெரிதாக சிரித்து கொண்டிருக்கிறார், நான் பெரிதாக அழுதேன். இந்த இரண்டுக்குமே, இந்த இரண்டுமே ஒரு இறை சக்தியின் வெளிப்பாடு தான். ஏன் அழுதேன் என்று எனக்கு தெரியாது. அவர் அப்படி பெரும் சிரிப்பு சிரித்தார், அதில் அத்தனை அழகு கொட்டியது, அது ஏன் என்று தெரியாது. இப்படி திரு பெருமாள் ராஜு அவர்கள் அங்கே அந்த சன்னதி தெருவில் உட்கார்ந்திருந்த பொழுது, நாங்கள் எல்லோரும், நான் இல்லை அந்த சமயத்தில், திரு பெருமாள் ராஜு ஐயா வர்ணிக்கிறார் இதையெல்லாம். அழகாய் அமைதியாய் இருந்த பகவானுடைய முகத்தில் திடுமென்று கோபம், முகம் சிவந்தது, கண்கள் சிவந்தன. அவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார், இப்படி உறக்க பாடாதீர்கள், இப்படி கண்ணாப்பினா என்று உட்காராதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முதியவர் வந்து அவர் வாயில் ஒரு திராட்சை பழத்தை வைத்து திணித்தாராம். பகவானுக்கு தாங்கவே முடியவில்லை, எல்லோரும் வெளியே போங்கள் என்று கர்ஜித்தார். அப்பொழுதுதான் சொன்னார், இந்த உறக்க சத்தத்தோடு பாடுவது இந்த பிச்சைக்காரனால் தாங்க முடியவில்லை என்று. அவர்கள் போக மறுக்கவே பெருமாள் ராஜு அவர்களிடம் சொன்னார், இவர்களை தற்று வெளியே அழைத்து செல்லுங்கள் என்று. பிறகு அப்பொழுது பெருமாள் ராஜு ஐயா சொல்கிறார், அவர் உள்ளே நுழையும் பொழுது காலையில் அந்த வானம் மிகவும் தெளிவாக இருந்தது, ஒரு மேகம் கூட காணும் அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் உள்ளே நடக்க நடக்க அந்த வானத்தில் பலவித மாற்றங்கள் தெரிந்தது. எங்கேதோ மேகக்கூட்டம் வந்தது, இடி இடித்தது, மின்னல் வந்தது. அந்த வானமே இங்கே எப்படி பகவானுடைய முகத்தில் வெவ்வேறு மாற்றங்கள் தெரிந்ததோ அதை ஒட்டிய மாற்றங்கள் அந்த வானத்திலும் தெரிந்தது என்று சொல்கிறார். அதாவது பகவானுடைய அந்த கோபம் இயற்கையில் பிரதிபலித்தது என்று சொல்கிறார். இதை நான் சில முறை நானும் பார்த்திருக்கிறேன். பகவான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் இந்த உலகம், கோபப்படும் பொழுது எப்படி இருக்கும், துக்கமாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பல நிலைகளில் பகவானையும் அவரை சுற்றி இருக்கும்
இந்த அட்மாஸ்பியர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை பார்த்திருக்கிறேன். அதை அப்படியே வர்ணிக்கிறார் திரு பெருமாள் ராஜு ஐயா. பகவான் இந்த உலகத்தோடு, இந்த கடவுளோடு ஒன்றியவர், கடவுளின் படைப்பான இந்த உலகத்தோடு ஒன்றியவர். அதனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய உடலில் மனதில் உள்ள மாற்றங்கள், முகத்தில் தெரிந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே இயற்கையில் பலவிதமாய் பிரதிபலித்தன. அதன் பிறகு அவர்களெல்லாம் சென்று விட்டார். சென்ற பிறகும் வெளியில் நின்று அவர்கள் பெரிதும் சத்தமாக பஜனை செய்து கொண்டிருந்தார்களாம். மறுபடியும் பகவானுக்கு கோபம் வந்ததான். அதன் பிறகு ஒரு வழியாக திரு பெருமாள் ராஜுவையா அவர்கள் அவர்களையெல்லாம் அனுப்பினார். பகவான் வெளியே வந்து கோபுரத்தை பார்த்தார். சிறிது நேரத்தில் அவர்கள் பாடிக்கொண்டே அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்று விட்டார்கள். பகவானுடைய முகத்தில் சிரிப்பு வந்தது, முகம் அமைதியாயிற்று, வெளியே இயற்கையும் அமைதியாகிவிட்டது. சற்று முன் வந்த அந்த இடி மின்னல், அந்த மேகங்களினுடைய சுவடுகள் எதுவுமே தெரியவில்லை, அமைதியாகிவிட்டது இயற்கையும் என்று கூறுகிறார். அதனால் அதை நாம் நினைத்து கொள்ளலாம். இங்கே பகவானிடம் பகவானுடைய மூர்த்தி இருக்கிறது. பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த மூர்த்தியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இது இந்த பிச்சைக்காரனுடைய மூர்த்தி என்று நினைத்து விடாதீர்கள். சாக்ஷாத் என்னுடைய தந்தை தான் இங்கு இருக்கிறார். இவர் இங்கு உயிரோட்டமாய் இருக்கிறார். இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். சுற்றுச்சூழ்நிலைகள், உலகத்தின் சூழ்நிலை, இவைகளை பொறுத்து இந்த முகத்தில் பல மாற்றங்கள் தெரிவதை பார்க்க முடியும். The expressions will keep changing according to the mood of the world, according to what is happening around. என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது சத்தியம், நாங்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் பகவான் மிகவும் மந்தகாசமாக சிரித்து கொண்டிருப்பார், சில சமயம் கிரிம்மாக இருப்பார், முகம் சுருங்கி போயிருக்கும். அப்படி ஒரு உயிரோட்டமாய் இருக்கும் அந்த பகவானிடம். இன்றைக்கு நாம் நினைத்து கொள்ளலாம், வெளியே நமக்கு இந்த வானிலை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் பொழுதெல்லாம் ஏதோ எங்கோ நடக்கிறது, அது பகவானுடைய மூடு, அவருடைய எண்ணங்களையே பிரதிபலிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பகவானிடம் நாம் இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம். அதற்கு முன்னால் திரு பெருமாள் ராஜு ஐயா இன்னும் ஒன்று சொல்கிறார். ஒருமுறை அவர் வந்த பொழுது 2-3 நாட்கள் அவரோடு தங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் வந்திருந்தாராம். ஆனால் பகவான் அன்றைக்கு சொன்னாராம், இந்த பிச்சைக்காரனுக்கு பல நாட்களாக உணவிட்டு வந்த திரு ராதாகிருஷ்ணன் என்ற ஸ்டேஷன் மாஸ்டர், அங்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது, அதில் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டாராம். அதன் பிறகு சொன்னாராம், பெருமாள் ராஜு அவருக்கு பல நாட்களாக, எனக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு பல நாட்களாக உணவிட்டு வந்த அந்த ராதாகிருஷ்ணன் இறந்து விட்டார், இப்பொழுது என்ன செய்வது பெருமாள் ராஜு? வாட் டு டூ பெருமாள் ராஜு? வாட் டு டூ? சம்மன் வெரி டியர் டு அஸ், நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இறந்து விட்டால், ஒரு அன்பர் இறந்து விட்டால், ஒரு உறவினர் இறந்து விட்டால் நாம் என்ன செய்வது என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தவர் சிறிது நேரத்தில் சொன்னார், கடவுளினுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாமே நடைபெறுகின்றன. அதனால் இது கடவுளுடைய சங்கல்பத்தினால் நேர்ந்தது என்று நாம் அமைதியாக இருக்க வேண்டும் பெருமாள் ராஜு என்று சொன்னார். கடவுளுடைய சங்கல்பத்தினால் எது நடந்தாலும் அது எல்லோருடைய நன்மைக்கும் தான், இறந்தவரின் நன்மைக்கு, சுற்றி இருப்பவர்களின் நன்மைக்கு, ஏதோ விதத்தில் அதுவும் கூட
தெய்வத்தின் சங்கல்பத்தினால் நடைபெறுகிறது. அதனால் தெய்வத்தின் அருளாக மட்டுமே அதை பார்க்க வேண்டும். தெய்வத்தின் சங்கல்பத்தாக சங்கல்பமாக அதை பார்த்து நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். இரவு 12 மணி ஆகும் பொழுது அவர் சொன்னாராம், பெருமாள் ராஜு இந்த பிச்சைக்காரன் உங்களை விடப்போகிறான், இப்பொழுது போக விடப்போகிறான் என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னார், 2-3 நாட்கள் தங்களுடன் தங்கலாம் என்று வந்தேன் சுவாமி. நோ நோ பெருமாள் ராஜு, திஸ் பெகர் லீவ்ஸ் யூ நவ் என்று இரவு 12 மணிக்கு அவரை வெளியே விட்டார். அதன் பிறகு அவர் பஸ்ஸை பிடித்து தன்னுடைய வீடு போய் சேரும் பொழுது 4:30 மணி வெடிக்காலை 4:30 மணிக்குத்தான் போய் சேர்ந்தார். அவர் போய் வீட்டை சேரும் பொழுது அங்கே வீட்டில் ஒரு விதமான சூழ்நிலை இருப்பதை பார்த்தார். அவருடைய அண்ணார் மிகவும் கவலைக்கிடமாக படுத்து கொண்டிருந்தார். உடனே இவர் கேள்விப்பட்டு உடனே அங்கு விரைந்தார். அவருடைய பெருமாள் ராஜு ஐயா அவர்களுடைய அண்ணார் இவருக்காகவே காத்திருந்தது போல் இவர் வந்தவுடன் இவருடைய கையை எடுத்து தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டார். அதன் பிறகு அவர் உயிர் பிரிந்து விட்டது. அப்பொழுதுதான் திரு பெருமாள் ராஜு ஐயாவிற்கு தோன்றியது, எதற்காக பகவான் அன்றைக்கு இறந்தவர்களை பற்றி சொன்னார், அதை எப்படி அமைதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொன்னார் என்று தெரிந்துதான். இதையெல்லாம் நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் தெய்வத்தின் சங்கல்பத்தினால் தான் நடக்கிறது. அதை நாம் ஏதோ ஒரு நன்மைக்காக நடக்கிறது, இது ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைதி காக்க வேண்டும். புருஷோத்தம மாதத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் 2 அமாவாசைகள் வருவதால் இதை அதிக் மாதம் என்று சொல்வார்கள். இந்த புரட்டாசி மாதத்தை புராணங்கள் காலதேவனின் கோரை பல் என்று விவரிக்கும். அந்த அளவுக்கு சற்று கடுமையான மாதம். ஆனாலும் இந்த மாதத்தில் இதை புருஷோத்தம மாதமாக 2 வருடங்களுக்கு ஒருமுறை என்ன ஒரு வழிபாடு செய்தாலும், ஒரு நாமம் சொன்னாலும், இல்லை பூஜை செய்தாலும், ஒரு கோவிலுக்கு சென்றாலும், தீர்த்த யாத்திரை செய்தாலும், ஒரு நதியில் மூழ்கி எழுந்தாலும், எல்லாவற்றிற்கும் பல மடங்கு பல மடங்கு பலன் உண்டு. கடவுள் எப்படியாவது நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு அவர் எப்பொழுதும் நிறைய மார்க்குகள் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு முயற்சியில் கூட ஒரு பெரும் பலன் கிட்டுவது போல் நமக்கு இயற்கை சூழ்நிலையையும் காலத்தையும் நமக்கு அமைத்து கொடுக்கிறார். அந்த மாதிரியான ஒரு விசேஷமான மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை மற்றும் அந்த நாள் முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்போம், பகவானை பற்றி நினைத்து கொண்டிருப்போம், படித்து கொண்டிருப்போம். ஆனால் சேர்ந்து சொல்வது மிகவும் விசேஷம். அவருடைய சன்னதியிலிருந்து அது நமக்கு கிட்டியது. இன்றைக்கு பகவானுக்கும் இந்த நவராத்திரிக்கும், நவராத்திரியினுடைய கலச ஸ்தாபனம் செய்யும் நாள். நாளையிலிருந்து 9 நாட்கள் அம்பாளுக்காக பராசக்தியினுடைய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. பாரதம் முழுவதும் வட இந்திய மாநிலங்களிலும் சரி, தென்னிந்திய மாநிலங்களிலும் சரி, அந்தந்த இடத்திற்கு வழக்கத்திற்கு அவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு தகுந்தாற்போல் சில விஷயங்கள் மட்டும் மாறுகின்றன. மற்றபடி நம் எல்லோருக்கும் தெரியும் பகவான் எப்படி பாரத தேசத்தை கொண்டாடி சொல்வார் என்று. இந்த தேசத்தில் ஆன்மீகம்தான் நம்முடைய வேர். ஆன்மீகத்தில் இந்திய மண்ணானது ஆன்மீகத்தில் வேரூன்றி உள்ளது. அதனால் இந்திய கலாச்சாரமும் ஆன்மீகத்தை அடிப்படையாகவே கொண்டுள்ளது. ஒழுங்கு நெறிமுறை தர்ம நெறியை அடிப்படையாக கொண்டுள்ளது, இறைவனை அடிப்படையாக கொண்டுள்ளது. பாரதம் என்ற சொல்லுக்கே
இறைவனுடைய ஒளியில். பா என்றாலே பாஸ்கர் என்று சொல்கிறோம் அல்லவா, ஒளி. அந்த இறைவனுடைய அந்த ஒளியில் திளைப்பது, அதனால் இருக்கு பாரதம் என்று பெயர். இந்த பாரதத்தில் இந்த நவராத்திரியை இந்த 9 நாட்களும் சக்திக்குரிய நாட்களாக கொண்டாடுகிறார்கள். எதுவாயினும் நம்முடைய கலாச்சாரத்தில் ஆன்மீகத்தோடு இணைந்து சங்கீதம், நாட்டியம், ஓவியம் என்று பல பல கலைகள், 64 கலைகள் சரஸ்வதி தேவி நமக்கு அருளியுள்ளார். இந்த 64 கலைகளிலும் இந்த ஆன்மீகமானது நம்முடைய கலாச்சாரமாக வெளிப்படும் விதவிதமாய். இந்த 9 நாட்களில் முதல் 3 நாட்களை துர்காதேவிக்கும், அடுத்த 3 துர்காதேவி அவள் கிரியாசக்தி, ஆற்றல் மிக்கவள், துணிவு மிக்கவள், நமக்கு ஆற்றல் தருபவள். இந்த முதல் 3 நாட்களை துர்காதேவிக்கும், அடுத்த 3 நாட்கள் இச்சாசக்தியாக மகாலட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் அந்த அறிவின் வடிவமாக திகழும் சரஸ்வதி தேவிக்கும் பூஜைகள் செய்து வழிபடுவர். ஞானசக்தி அல்லவா அவள். ஆக நமக்கு கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி இந்த 3 வழிபடுவதன் மூலம் நம்முடைய ஆற்றல்கள் பெருகும், செல்வம் பெருகும், ஞானம் பெருகும், அறிவு, இகப்பர அறிவு பெருகும். ஆக இந்த நாட்களை மிகவும் விசேஷமாக கொண்டாட வேண்டும். இதற்கும் நம் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், அது முக்கியமல்லவா. பகவான் வட இந்தியாவில் இந்த 9 நாட்களையும் ராம ராவண யுத்தத்திற்கு பிறகு விஜயதசமி என்று ராமருடைய வெற்றியாக கொண்டாடுவார்கள். ராமலீலா நாடகங்கள், நாட்டியங்கள் நடைபெறும் எங்கு பார்த்தாலும். ஆனால் கிழக்கே வங்காளத்தில் இது மகிஷாசுரமர்த்தினி நாட்களாக கொண்டாடப்படும் கடைசி 5 நாட்கள். தேவியினுடைய பாகவதம் எங்கும் படிக்கப்படும். அவள் மகிஷாசுரன் என்ற ஒரு தீய சக்தியை எப்படி அழித்தாள் என்பதை லீலையாக மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதேபோல் குஜராத்திலும் இந்த 9 நாட்கள் மிக விசேஷமாக, அங்கு தண்டியா, நாம் கோலாட்டம் என்று சொல்வோம் தமிழ்நாட்டில், தண்டி வைத்து அவர்கள் மூங்கிலாலே செய்யப்பட்ட குச்சிகளினால் இரவு ஆரம்பிக்கும் அந்த ஆட்டம் விடிய விடிய 4:30 வரையிலும் நடக்குமா. தண்டியா டான்ஸ் என்று ஆடுவார்கள், கர்பா டான்ஸ் என்று ஆடுவார்கள். கர்பா டான்ஸில் எப்படி நம்முடைய யூட்ரஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த கர்ப்பத்திற்குள் எப்படி ஒரு குழந்தை, அது குழந்தை என்பது ஒரு ஆன்ம தீபம் தானே, அதுபோல் ஒரு விளக்கை நடுவில் வைத்து அதை சுற்றி சுற்றி ஆடுவார்களாம். இது எல்லாவற்றுக்கு மேல் நார்த் இந்தியாவில் மிக முக்கியமாக இருப்பது விரதம். பலர் நிர்ஜலா ஜலம் கூட சாப்பிடாத விரதம் இருப்பார்கள். சிலர் பழங்களையும் சாத்விகமான உணவுகளை மட்டும் உண்டு, பால் பழங்கள் மட்டுமே சாப்பிடுவார்கள் இந்த 9 நாட்களும். அப்படி அவர்கள் செய்வதனால் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக ஆக முடியும், உடல் மனம் சாத்விகமாக ஆகும். இந்த விரதம் மிகவும் முக்கியம் வட இந்தியர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விரதம் நம்மால் எடுக்க முடியவில்லை என்றாலும் நாம் இந்த 9-10 நாட்களும் பொய் சொல்லாமல் இருப்பது என்ற ஒரு தீர்மானம் செய்து கொள்ளலாம். மற்றவரை கடிந்து பேசி புண்படுத்துவது, மற்றவர்களை விமர்சனம் செய்வது இருக்கிறதல்லவா, அதை செய்யக்கூடாது என்று ஒரு விரதம் எடுத்துக்கொள்ளலாம். மாமிசம் சாப்பிடக்கூடாது, இன்னொரு உயிரை கொன்று அதனுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது என்று விரதம் கொள்ளலாம். சாதாரணமாக பூண்டு, வெங்காயம் போன்றவற்றையெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். இதை மருத்துவர்கள் வேறு காரணங்களுக்காக இவைகளை உணவில் ஏற்பார்கள். ஆனால் இந்த ஒரு 9-10 நாட்களுக்கு
அவைகள் அவைகளுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்வார்கள் அல்லவா, அதுவும் உண்டு. நெகட்டிவ் எனர்ஜி என்றால் ஆன்மீகத்திற்கு ஆன்மீக சக்தியை குறைக்கும் அம்சங்களவை. இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து இந்த 9 நாட்களும் முடிந்த அளவுக்கு நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் பாலையும் மட்டும் அருந்தி விரதமாக இறைவனை, எல்லாவற்றிற்கும் மேல் நாம் இறை நாமம் சொல்ல வேண்டுமென, தேவியை பூஜிக்க வேண்டும். நமக்கு ஆற்றலுக்காகவும் செல்வத்திற்காகவும் அறிவிற்காகவும் தேவியை பூஜை செய்ய வேண்டும். நம்முடைய பகவானுடைய நாமத்தை விடாது சொல்லி கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டியவை. நம்முடைய பகவான் கிட்டத்தட்ட 9 வருடங்கள், 9 நாட்கள் இல்லை, 9 வருடங்கள் அடுப்பில் நெருப்பில் சமைத்த உணவு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 47-48களில் அவர் திருவண்ணாமலை வந்தார். அந்த சமயங்களெல்லாம் கடும் விரதம். எப்பொழுதும் வேக வைக்காத காய்கறிகள், பழங்கள், காய்ச்சாத பால், ரா மில்க், ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இவைதான் அவருக்கு 9 வருடங்கள் உணவாக இருந்தன. அதிலும் இந்த நவராத்திரியின் போது அவர் தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் காப்பார். தன்னை ஒரு அறைக்குள் பூட்டிக்கொள்வார். வெகுநேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாராம். அவர் ஆசிரியராக பணியாற்றி வந்ததுதான் அந்த 9 நாட்கள் முடிந்து 10வது நாள் அவருக்கு தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்து, சில சமயம் சில வருடங்கள் தண்ணீர் குடித்திருக்கிறார், சில வருடங்கள் அதுவும் செய்யவில்லை. அவருடைய மாணவர்கள் வந்து அவரை தூக்கி செல்வார்களாம், போய் கங்கா ஜலத்தை அவருடைய வாயில் விடுவார்கள். இப்படியெல்லாம் கடுமையான பகவானிடம் சொன்னார் பின்னால், இந்த பிச்சைக்காரன் அதையெல்லாம் ஏன் செய்தான் தெரியுமா? உள்ளே ஒரு பெரும் சக்தி, இந்த பராசக்தி நமக்குள்ளே இருக்கிறாள். அந்த பெரும் சக்தியானது வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உடல் அதை தாங்காது. எப்படி ஒரு குடிசைக்குள் ஒரு புயல் நுழைந்தார், அந்த குடிசை சின்னா பின்னமாகிவிடும் அல்லவா? அந்த குடிசையே மிகவும் உறுதியான குடிசையாக இருந்தால் எத்தனை புயல் வந்தாலும் அசையாது. அந்த மாதிரி நம்முடைய உடம்பை தூய்மை செய்ய வேண்டும். தூய்மையாக இருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் அந்த பெரும் சக்தி புயலென எழும்பும்பொழுது அதை தாங்கி அடக்கி அதை ஒரு பேருணர்வாக மாற்றிவிடும். பகவான் சொன்னார், This beggar wanted to divinize his body. இந்த பிச்சைக்காரர் இந்த உடலையும் தெய்வீகமாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அதனால் அந்த சமயங்களில் கடும் விரதங்களை மேற்கொள்வாராம். இந்த 9 நாட்களும் அவர் தண்ணீர் கூட குடிக்காமல் தன்னை அறையில் பூட்டி கொண்டு தியானம் செய்து வந்திருந்தார். நம்மால் அதையெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த விரதம், பொய் பேசக்கூடாது, யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது, முடிந்த அளவுக்கு நாம் இறை தியானத்திலும் இறை நாமத்திலும் இறை சேவையிலும் ஈடுபட வேண்டும். இது எல்லோராலும் முடிந்த அளவுக்கு செய்ய முடியும். இந்த மாதிரியான விரதங்களையாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆசிரமத்தில் ஆரம்ப காலங்களில், 94 ஆசிரமம் ஆரம்பித்த சமயத்தில் யாகசாலையில் பொம்மைகள் வைத்து ஒரு சிறிய அளவில் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் தலைமையில் சின்ன சின்ன பொம்மைகள் வைத்திருந்தார்கள். அதில் யாரோ அந்த சமயத்தில் கொலுவென்று பொம்மைகள் கொடுத்திருந்தார்கள். ஆசிரமத்துக்கு எப்படியோ அவை வந்து சேர்ந்தன. உடனே அதை வைத்த போது ஒரு கிளாஸ் ரூம், சில மாணவர்கள், டீச்சர் என்ற ஒரு செட்டு வந்திருந்தது. உடனே ராஜேஸ்வரம்மா அதை வைத்து யோகிராம் சுரத்குமார் வித்யாலயா என்று எழுதி வைத்திருந்தார்கள். அதன் பிறகு ஒரு டாக்டர், அந்த மாதிரியான பொம்மைகள் வந்தவுடன் அதை வைத்து யோகிராம் சுரத்குமார் மருத்துவமனை என்று ஒன்று எழுதி வைத்தார்கள். அதன் பிறகு பல பொம்மைகளால் அந்த மலையெல்லாம் கட்டி இருக்கும் பொம்மைகள் எல்லாம் வைத்து யோகிராம் சுரத்குமார் நகர் என்றும் எழுதிவிட்டார்கள். சுவாமி வந்தவுடனே காரில் இருந்து விறுவிறென்று இறங்கினார்கள். இறங்கி வேகமாக நடந்து சென்று யாகசாலையில் பார்வையிட்டார்கள்.
அவர் யோகிராம் சுரக்குமார் வித்யாலயா சரி, இந்த மருத்துவ வசதி சரி, ஆனால் யோகிராம் சுரக்குமார் நகர் என்று எழுதியிருக்கிறீர்களே அதை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இது ஏற்கனவே ரமண நகர், இதில் வேறு பெயருக்கு தேவையில்லை என்று கூறி அதை எடுத்துவிடச் சொன்னார். அதன் பிறகு நேரே பழைய தரிசன மந்திருக்கு வந்தார். அப்போது அங்குதான் தரிசனம் நடக்கும். அந்த சமயத்தில் அந்த பழைய தரிசன மந்திருக்கு வந்தவுடன் லலிதா சகஸ்ரநாம புத்தகம் யாரையாவது யாருமே இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை, யாரிடமும் புத்தகமும் இல்லை. அதன் பிறகு எப்படியோ ஒன்று வாங்கி வந்தார்கள். உடனே சுவாமி என்னை முதலில் அதை படிக்க சொல்லி எல்லோரையும் பின்னாடி அந்த நாமங்களை சொல்லச் சொன்னார். சுவாமி அருகிலிருந்து அவற்றை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு 100 நாமங்கள் வரை நான் படித்தேன். அங்கிருந்த அனைவரும் அதை பின்பற்றி சொன்னார்கள். அந்த 100வது நாமம் முடிந்தவுடன் பகவான் தேவ்கி போதும் என்றார், நிறுத்திவிட்டார். ஆனால் அவர் அதை ஆரம்பித்து வைத்து விட்டார். அன்றைக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார் கொலுவுக்கும் லலிதா சகஸ்ரநாம பூஜைக்கும். அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இத்தனை வருடங்களாய். இன்றைக்கு கலச ஸ்தாபனம் 8-9 வரை பண்ணுவார்கள், ஒரு சிறு பூஜை நடக்கும். இந்த தடவை மிக விஸ்தாரமாக எதுவுமே வைக்கவில்லை. ஒரு 5 படிகள் கொண்ட, 5 அடுக்குகள் கொண்ட ஒரு ராக் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை வைத்திருக்கிறோம். ஒரு சில பொம்மைகளை, அம்பாளுடைய பொம்மைகளையும் மகாத்மாக்கள் கிடைத்த பொம்மைகளை மட்டும் வைத்திருக்கிறோம், வைக்கப் போகிறோம். இனிமேல்தான் இந்த கலச ஸ்தாபனத்திற்கு பிறகுதான் பொம்மைகள் வைப்பார்கள். பிறகு இந்த 9 நாட்களும் இந்த பூஜை நடைபெறும். லலிதா சகஸ்ரநாம பூஜை நடைபெறும். ஐகிரி நந்தினி என்று சொல்லி லலிதா நவரத்ன மாலை இவையெல்லாம் சொல்லி ஆராதிப்போம். இவை அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிப்பதற்காகவே செய்வோம். பகவான் ஆரம்பித்து வைத்தார், பகவான் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார், அதனால் இவை நடந்து வருகின்றன. இது தொடர்ந்து நடைபெறும். நாம் முக்கியமாக இந்த நேரத்தில் பகவான்தான் இந்த சக்திகளாக வெளிப்படுகிறார். நம்முடைய இச்சா சக்தி மிகவும் முக்கியம், நம்முடைய கிரியாசக்தி நமக்கு மிகவும் முக்கியம், ஞானசக்தியும் நமக்கு மிகவும் முக்கியம். இந்த சக்தியை நாம் இந்த ரூபங்களில் ஆராதித்து வருவதால் நம்முடைய ஆற்றல்கள் பெருகும், நம்முடைய வாழ்க்கை பண்படும், நமக்கு ஞானசக்தி வந்து சேரும். கடைசியில் அந்த ஞானசக்தியில் நாம் விரதங்கள் இருந்தால் அவை நம்மை இறைவனிடம் நெருங்கச் செய்யும். ஆக இந்த ஒரு அடுத்த ஒரு 10 நாட்களை இறைவனுடைய நாமத்தோடும் நம்முடைய பகவானுடைய நாமத்தை எவ்வளவு நிறைய சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்வோம். அவருடைய லீலைகளை மனதில் அசை போடுவோம். அம்பாளிடம் வேண்டிக் கொள்வோம். நமக்கு ஆற்றலும் அறிவும் பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நமக்கு செல்வம் மிகவும் தேவை. ஆக நமக்கு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 பூஜைகளும் இன்றைய சூழ்நிலையில் நமக்கு மிக மிக தேவை. இதை மனதில் கொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு அடுத்த 10 நாட்களை, 10வது நாள் விஜயதசமி, அது வெற்றிகரமாக கொண்டாடப்படும். ஏனென்றால் ராமர் ராவணனை வதம் செய்து திரும்பிய நாள். அம்பாள் அத்தனை சக்திகளையும் சேர்த்து, தேவர்களையும் சேர்த்து கொண்டு, மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா இவர்களுடைய சக்தியெல்லாம் சேர்த்து கொண்டு மகிஷாசுரன் என்ற ஒரு தீய சக்தியை அழித்தாள். அழித்து வெற்றி வாகை சூடிய நாள் அந்த விஜயதசமி மிகச்சிறந்த நாள். அன்றைக்கு எதை ஆரம்பித்தாலும் வெற்றிகரமாக முடியும். இறையருளோடு நல்லபடியாக செயல்பட்டு வெற்றிகரமாக முடியும் என்று சொல்வார்கள். ஆக இந்த 10 நாட்களையும் எல்லோரும் விசேஷமாக இறை உணர்வில் செலவிடுவோம். இன்றைக்கு நம்முடைய பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி செல்வது வழக்கம். சன்னதி தெருவீட்டிலிருந்து பகவான் சொல்வார், அப்பாவின் வேலையை அங்கு நன்கு செய்ய முடிகிறது என்று.
பின்னாட்களில் அவரை வீடு தேடி வரும் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதை கூட விரும்ப மாட்டார். கோவிலில் அவரை தேடி வரும்போதே விரும்ப மாட்டார். எவ்வளவு நேரமானாலும் அவர்கள் சன்னதி தெரு வாசலிலேயே காத்திருக்கலாமே ஒழிய இவரை தேடி கோவிலுக்கு வந்து அவரை தொந்தரவு செய்வதை பகவான் விரும்பவில்லை. ஆனால் 70களில் 80 ஆரம்பத்திலிருந்து பல வருடங்கள் பக்தர்கள் அவரை கோவிலிலும் சென்று சந்திப்பார்கள். ஒருமுறை பகவான் அந்த பெரிய நந்தி அருகே அமர்ந்திருந்த பொழுது அதன் அருகிலே தான் பாதாள லிங்கம் இருக்கிறது. அருணாச்சலேஸ்வர் கோவிலில் பலருக்கும் அது தெரிந்திருக்கும். அந்த பாதாள லிங்கத்தில் அந்த சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பின்பக்கம் ரமண மகரிஷி அமர்ந்து பல நாட்கள் சமாதியில் ஆழ்ந்திருந்தார். அதனால் எல்லோரும் அந்த பாதாள லிங்கத்துக்கு விசேஷமாக வந்து பார்த்து செல்வதுண்டு. ஒருமுறை அருணாச்சல பிரதேஷ் என்று சொல்லப்படும் இந்தியாவினுடைய வடகிழக்கு கோடி, திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ் இவையெல்லாம் அந்த பகுதியில் இருக்கின்றன. அதனுடைய கவர்னர் அருணாச்சலை திருவண்ணாமலைக்கு வந்திருந்த பொழுது, அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு நுழைந்த பொழுது நம் சுவாமி அந்த பெரிய நந்தியின் அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து யாரேனும் எதேனும் சொல்லியிருக்க வேண்டும், நேரே வந்து பகவானுடைய காலில் விழுந்து நமஸ்கரித்தார். பகவானுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பிச்சைக்காரன், அழுக்கு பிச்சைக்காரன் இங்கே உட்கார்ந்திருக்கிறான், இவர் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர், ஆளுநர், அத்தனை பேர் எதிரில் இந்த அழுக்கு பிச்சைக்காரனை வந்து நமஸ்கரிக்கிறாரே. அதை திரும்ப திரும்ப பலமுறை சொல்லி சொல்லிய ஆற்றுப்போனார். அதன் பிறகு பகவான் அவரிடம் கூடிய பக்தர்களிடம் சொன்னார், இங்கே பாருங்கள், ஒரு ஆளுநர் வந்து இந்த அழுக்கு பிச்சைக்காரனுடைய காலில் அத்தனை பேர் எதிரில் விழுகிறார், இது எப்படிப்பட்ட ஒரு டிராமா, ஒரு டிவைன் டிராமா, இது ஒரு தெய்வீக நாடகம், ஒரு தெய்வ லீலை அல்லவா, இவர் என்ன சொல்லப் போகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அன்றைய டாபிக் டிவைன் லீலா, உலகத்தில் தெய்வம்தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களையும் உருவாக்கியதும் அந்த தெய்வம், இயக்கி வருவதும் அந்த தெய்வம், அந்த தெய்வம் இத்தனை உயிரினங்களை படைத்து தினம் தினம் விதவிதமாய் பல லீலைகளை நடத்தி வருகிறது. இதற்கு பீடிக்கையாக பகவான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கூறி, பாருங்கள் எவ்வளவு பெரிய லீலை, அருணாச்சலேஸ்வரர் என்னுடைய தந்தை நடத்தி விட்டாரே, இந்த உலகமே இந்த மாதிரி லீலைகளால் நிரம்பி இருக்கிறது. இந்த டிராமாவை நாம் பார்க்க தெரிந்து கொண்டு விட்டோமானால் நமக்கு கஷ்டமே இல்லை. இந்த டிவைன் லீலை பகவான் சொல்கிறார் எல்லாவற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த தெய்வீக லீலை, இந்த தெய்வ நாடகம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கவர்னர் வந்து ஒரு பிச்சைக்காரனின் காலில் விழுவது இந்தியாவில் மட்டுமே நடக்க முடியும். அது நமக்கு ஒரு பெரிய லீலையாக, தெய்வ லீலையாக தெரிகிறது. ஆனால் நம் மனதுக்கு படாமல், நம் கண்களுக்கு படாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும்
உள்ளே இந்த தெய்வ நாடகம் தெய்வ லீலை நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் இறைவனை நினைக்க 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 அந்த லீலைகள் ஒவ்வொன்றிலும் புரிய ஆரம்பித்துவிடும். ஒரு விதையை பூமிக்குள் விதைத்து அந்த மண்ணோடு தண்ணீர் சூரிய ஒளி சேரும் பொழுது ஒரு முளை வருகிறது, அது ஒரு செடியாக வளர்கிறது. அதில் சிறிது காலத்தில் ஒரு அழகிய மலர், அழகிய வர்ணத்தோடு அழகிய நறுமணத்தோடு ஒரு மலர் தோன்றுகிறது. எப்பேற்பட்ட தெய்வ லீலை இது! இது அருள் லீலை அல்லவா? இப்படி இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அற்புதங்கள் அற்புத லீலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பகவான் சொன்னார், நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல, குருநாதருடைய நாமத்தை சொல்ல சொல்ல, நம்மால் எல்லாவற்றையும் இறைவனுடைய லீலையாக பார்க்க முடியும். அதுவரையிலும் நம்முடைய புத்தியை உபயோகித்து இது இது நல்லது இது கெட்டது, இவர் ஏன் இப்படி செய்கிறார், அவர்கள் எப்படி இதை செய்யலாம் என்ற பல பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றிலும் வித்தியாசங்களை மட்டுமே நாம் காண்போம். இது வீடு, இது தண்ணீர், இது தண்ணீர் குவளை, இதோ பக்தர்கள், இவர் நல்லவர் இவர் கெட்டவர், இவர் உயரமானவர் இவர் குட்டையானவர். நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தவைகள் எல்லாவற்றிலும் ஒரு பாகுபாடு பார்த்து கொண்டே இருக்கும், அதுதான் புத்தி. ஆனால் நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல இறை பக்தி நம்மிடம் மேலே வர ஆரம்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் இறைவனுடைய லீலையாக நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். நமக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்துவிட்டால் அதன் பிறகு மிகவும் பார்ப்பதற்கு அருவறுப்போடு இருக்கக்கூடிய சாக்கடை நீரிலும் அருவறுப்பான உயிரினங்களிலும் கூட, அருவறுப்பான விஷயங்களிலும் கூட கிருஷ்ணனுடைய அழகை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். கிருஷ்ணனுடைய லீலையாக உலகத்தையே பார்ப்போம் என்று பகவான் கூறுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு கவர்னர் வந்து அவரிடம் காலில் விழுந்து விட்டு செல்கிறார். அதை வைத்து பகவான் இப்படி ஒரு சூக்ஷ்மமான ஒரு உண்மையை மிக எளிமையாக எடுத்து சொல்கிறார். ஒவ்வொன்றிலும் கிருஷ்ண லீலை இருக்கிறது, ஒவ்வொன்றிலும் கிருஷ்ணன் தான் இருக்கிறான். இதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். சுதாமாவில் இருக்கும் பொழுது என்னிடம் பகவான் சொன்னார். அதற்கு முன்பு சன்னதி தெருவிலும் அந்த 90களில் நான் சென்று கொண்டிருந்த பொழுது, ஆரம்ப 90களின் ஆரம்பத்தில் நான் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கேயும் அந்த வராண்டாவில் ஒரு தடவை சொன்னார், தேவிக்கு இந்த உலகத்தை நாம் ஒரு கடவுளின் லீலையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நாற்காலியுடைய அந்த முனையில் உட்கார்ந்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு ஒரு நாடகத்தை பார்ப்பார்கள். சிலர் நாற்காலிகளை நன்றாக வசதியாக உட்கார்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டு அந்த பார்ப்பதினால் தன்னுடைய களைப்பை ஆற்றிக்கொண்டு அதை ஒரு இன்ப லீலையாக பார்ப்பார்கள் என்று சொல்லிவிட்டு என்னிடம் ஆங்கிலத்தில் சொன்னார், டு நாட் சிட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த சேர் அண்ட் வாட்ச் எவ்ரி திங் வித் டென்ஷன், ரிலாக்ஸ், சிட் கம்ஃபர்டபிளி இன் த சேர், ரிலாக்ஸ் அண்ட் சீ அண்ட் என்ஜாய் த லீலா ஆஃப் த வேர்ல்ட், த வேர்ல்ட் இஸ் அ லீலா ஆஃப் காட் என்று சொன்னார். அதாவது நாற்காலியின் முனையில் உட்கார்ந்து நகத்தை கடித்து கொண்டு ஒரே டென்ஷனாக்கி கொண்டு இந்த உலகத்தை பார்க்காதே, ஒன்றொன்றும் பிரச்சனையாகவே தெரியும். சாதாரண விஷயங்களில் கூட பிரச்சனைகள் மட்டுமே நமக்கு தெரியும். நன்றாக நாற்காலியில் வசதியாக உட்கார்ந்து கொண்டு நடப்பவை அனைத்தும் இறைவனுடைய லீலை என்ற உணர்வோடு நீ பார்க்க ஆரம்பித்தாயானால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமயமானதாக. எப்படி ஒரு நாடகத்தை, ஒரு திரைப்படத்தை நாம் மிகவும் துக்கங்கள் நிறைந்த திரைப்படமாக இருந்தால் கூட அதை ஒரு பொழுதுபோக்காக நாம் பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு லீலையாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும்
என்று எனக்கு அறிவுறுத்தினார். அப்புறம் சொன்னார், ஒரு இரண்டு மூணு கேரக்டர்ஸ் ஒரு நாடகத்தில் இரண்டு மூன்று பேர் மட்டுமே திரும்ப திரும்ப தோண்டிக்கொண்டே இருந்தால் நமக்கு போர் அடித்து விடும் அல்லவா. பகவானுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில். அதனால் கிருஷ்ணர் என்ன செய்கிறார், நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பாத்திரங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறார். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை சுவாரஸ்யம் மிக்கதாக ஆகும், ஒரு சுவாரஸ்யமான லீலையாகும் என்று சொல்லி ஒரு இடி சிரிப்பு சிரித்தார். அதன் பிறகு பகவான் சொன்னார், ஸ்ரீ அரபிந்தோ அவர்கள் தன்னுடைய இன்டலெக்சுவல் ஃபேக்கல்டி, அதாவது ஸ்ரீ அரபிந்தோ அவர்களே எழுதுகிறார் இதை பற்றியெல்லாம். அதில் ஸ்ரீ அரபிந்தோ சொல்கிறார், என்னுடைய புத்தி கூர்மையை வைத்து நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த பொழுது எல்லாம் வித்தியாசங்களாகவே எனக்கு தெரிந்தன. ஒவ்வொன்றிலும் வித்தியாசங்கள் மட்டுமே நான் பார்க்க முடிந்தது. எல்லாவற்றையும் ஒரு கிளினிக்கல் அனாலிசிஸ் மாதிரி செய்து இது இப்படி அது அப்படி என்று விமர்சனமாக எல்லாம் தோண்டி கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்த பிறகு என்னுடைய ஹிருதயத்தில் பிரேமை நிரம்பியது. அந்த பிரேமை பொங்கி வழிய ஆரம்பித்து கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைத்த பொழுது எங்கும் கிருஷ்ணனை மட்டுமே பார்க்க முடிந்தது. மிகவும் அருவருக்கத்தக்க அந்த விஷயங்களில் கூட என்னால் கிருஷ்ணனுடைய அழகை மட்டுமே பார்க்க முடிந்தது என்று எழுதினார். இதை பகவான் சொல்கிறார், பகவானுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். ஸ்ரீ அரவிந்தோ புத்திபூர்வமாக எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பாகுபாடு ஒன்றுதான் அவர் கண்களுக்கு தெரிந்துதான். ஆனால் கிருஷ்ண தரிசனத்திற்கு பிறகு அவரை கிருஷ்ணனுடைய அழகும் அன்பும் ஆட்கொண்டு விட்டன. எல்லாவற்றிலும் கிருஷ்ணனை மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது என்று. இதை பக்தர்கள் அனைவரும் மனதில் கொண்டு எதை பார்த்தாலும் இது இப்படி அது அப்படி இது ஏன் இப்படி என்று கேட்பதை விட்டு இறைவனை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விமர்சனம் செய்வதை விட்டு புத்திபூர்வமாய் பகவானுடைய கருணையை பகவானுடைய அருளை நாம் ஆனந்தமாய் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பகவான் சொன்னார். பிறகு ஒரு முறை அங்கு அமர்ந்திருந்த பக்தர்களிடம் சொன்னார், ஒரு இறை உணர்வில் மேம்பட்ட சில மகாத்மாக்கள் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்வார்கள். அந்த அற்புதங்கள் மற்றவர்களுடைய மனத்தில் இறைவன் பால் ஒரு நம்பிக்கை எழுவதற்காகவும் செய்வார்கள். அதற்கும் மேற்பட்ட சில மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து நகைப்பார்கள். இந்த அற்புதங்கள் இந்த சித்து விளையாட்டுகளில் நாம் ஈடுபடக்கூடாது என்றும் விமர்சனம் செய்வார்கள். அதை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் அதற்கும் மேற்பட்ட மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த மகாத்மாக்கள் சித்து விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது, அற்புதங்களை எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி மக்களை ஈர்ப்பது கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை சுற்றி அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், விளையாட்டாகவே நடந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய இருப்பினால் மட்டுமே அவர்களுடைய இறை சக்தியினால் மட்டுமே தானாகவே அற்புதங்கள் அவரை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும், அவரை நினைப்பவர்களுக்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்குமா, அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் விரும்பி எந்த ஒரு விளையாட்டிலும் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய இருப்பின் காரணமாகவே அவருடைய இறை சக்தியானது பல லீலைகளை நடத்தி கொண்டே இருக்கும், பல அற்புதங்களை நடத்தி கொண்டே இருக்கும். இறைவனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதங்கள் பல நடக்கும். வாழ்க்கையே இறைவனுடைய ஒரு பெரிய லீலையாக ஆனந்தமயமாக ஆகிவிடும் என்று பகவான் சொன்னார். பிறகு ஒரு நாள் பகவான் சொன்னார், பக்தர்களுக்கெல்லாம் பல துன்பங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஏனென்றால்
பக்தர்கள் தன்னை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்கு அவன் பக்தர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டே இருப்பார். அது அவருடைய லீலை தான். அதை பிரச்சனை என்று பார்த்தால் துன்பத்தில் மாட்டிக்கொள்வோம். இறைவனுடைய லீலை என்று பார்த்தால் ஏதோ ஒரு வழி பிறக்கும், மனதிற்கு ஒரு சமாதானம் வரும், அதை லீலையாக அனுபவிக்கவும் முடியும். பகவான் சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுப்பிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் அவர்களை புடம் போட்டு தூய்மையாக்கி தன்னிடம் இழுத்து இருத்தி கொள்வதற்கே என்று. அப்பொழுது சொன்னார், இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது பலர் பல விதங்களில் இவனை ஹிம்சை செய்தார்கள், மிகவும் கொடுமையாக எல்லாம் துன்புறுத்தி வந்தார்கள். அப்பொழுது யாரோ வந்து சொன்னார்கள், மாணிக்க வாச்சகர் சுந்தரேஸ்வரர் அந்த மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனிடம் மாணிக்க வாச்சகரை அவருடைய இஷ்டப்படி வேலை செய்ய விடுங்கள், அவரை தாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம் சுந்தரேஸ்வர பெருமானே. அதை சொல்லிவிட்டு பகவான் பெரிதாக சிரித்தார். சிரித்து கொண்டே மறுபடியும் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு அத்தனை கொடுமைகள் நடந்தன, இந்த திருவண்ணாமலையில் அவ்வளவு துன்புறுத்தல்கள் இருந்தன, ஆனால் ஏனோ அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில் உள்ள மக்களுக்கு இதை சொல்லவே இல்லை, இவரை அவருடைய இஷ்டப்படி வேலை நடத்த விடுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை? மாணிக்க வாச்சகருக்கு சொல்லிய சுந்தரேஸ்வர பெருமான், இந்த பிச்சைக்காரனை தொந்தரவு கொடுக்காதீர்கள் என்று சொல்லவில்லையே. இந்த பிச்சைக்காரன் இதை பற்றி கம்ப்ளைண்ட் செய்தார். நாம் இறைவனை கேள்வி கேட்க தொடங்கிட்டோம், ஆனால் இறைவர் உடனேயே என்ன செய்வார், ஒரு தராசு கொண்டு வருவாராம். கொண்டு வந்து யாரை நாம் ஒப்பிடுகிறோமோ அவருடைய வாழ்க்கையை ஒரு தட்டிலும் வைத்து நம்முடைய வாழ்க்கையை இன்னொரு தட்டில் வைத்தால் இரண்டும் சரியாக இருக்குமா? பகவானுடைய வார்த்தைகள். உடனேயே இறைவன் என்ன செய்வார், ஒரு தராசு கொண்டு வந்து இரண்டு பேருடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் இரண்டு தட்டுகளில் வைக்கும் பொழுது அது சரிசமமாக இருப்பதை பார்ப்போம் என்று சொல்லி மறுபடியும் சிரித்தார். சிரித்து கொண்டே சொன்னார், மாணிக்க வாச்சகருக்கு அத்தனை கொடுமைகள் நடந்தன, கல்லில் கட்டி தண்ணீரில் இறக்கினார்கள், தீக்கு நடுவே அவரை உட்கார வைத்தார்கள், அவருக்கு பலவிதமான கொடுமைகள் நடந்தன, அதன் பிறகுதான் இறைவன் குறுக்கிட்டு அவரை காப்பாற்றினார். இந்த பிச்சைக்காரனை பாருங்கள், எவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஃபாதர் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறார், உங்களை போன்ற பக்தர்களை கொடுத்திருக்கிறார், அவ்வப்பொழுது பசிக்கும் பொழுது யாரேனும் வந்து உணவளித்து விட்டு போகிறார்கள். இந்த பிச்சைக்காரன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் செய்யலாமா என்று கூறி சிரித்தபடியே சொன்னார், நாம் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒப்பிடுவதால் நமக்கு குறைகள் மட்டுமே மேலோங்கி இருக்கின்றன. கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து குறைபட்டு கொண்டே கிடைத்தவைகளை நாம் அனுபவிக்காமல் போய்விடுகிறோம். நமக்கு ஏற்கனவே நம் தந்தை பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார், பல ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து நினைத்து அந்த பாவத்தில் நாம் ஆனந்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக இறைவனை எப்பொழுதும் நாம் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை நாம் திட்டக்கூடாது, இறைவனிடம் எந்த விதமான புகார்களையும் நாம் கொடுக்கக்கூடாது, இறைவனை நாம் என்றும் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி முடித்தார். ஆக பகவான் சன்னதி தெருவில் ஒரு முறை சொன்னார், இந்த பிச்சைக்காரனை நிறைய பேர் திட்டுகிறார்கள், அவர்களுக்கு காரியங்கள் நடக்கும் வரையிலும் அவர்கள் ஆகா எவ்வளவு கருணை, யோகி ராம் சுரத்குமாரிடமிருந்து எவ்வளவு கருணை என்று புகழ்கிறார்கள். ஏதேனும் காரியம் நடக்கவில்லை என்றால் இந்த பிச்சைக்காரனை திட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று கூறி சிரிப்பார். நாம் பகவானுடைய இந்த உபதேசங்களை மனதில் நிறுத்தி பகவான் நமக்கு எதை செய்தாலும் நம்முடைய ஒரு உயர்ந்த நன்மைக்காகவே அதை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை விமர்சிக்காமல், மற்றவர்களையும் விமர்சிக்காமல்,
பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை போற்றிக்கொண்டே இருப்போம். அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியோடு இருப்போம். அவருடைய கையில் ஒரு கருவியாக மட்டுமே நாம் செயல்பட வேண்டும் என்று எப்பொழுதும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை வைப்போம். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த உலகத்தில் அத்தனையும் சக்திமயமாய் வெளிப்பட்டு சக்தியின் ஆற்றலோடு எல்லா செயல்களும் நடைபெற்று வருகின்றன. இவற்றில் இந்த சக்திக்கு பின்னால் எப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தில் அத்தனை காரியங்களும் நடக்கின்றனவோ நமக்கு பகவான் அப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒருமுறை பலர் வந்து சுவாமியை பார்த்து இவர் என்ன சுவாமி, இவர் என்ன மகாத்மா, ஒன்றும் செய்யாமல் அழுக்குடை அணிந்து கொண்டு புகைப்பிடித்து கொண்டிருக்கிறாரே, இவர் இப்போ எல்லோரும் வந்து வணங்குகிறார்களே என்று வியப்புற்று கேட்டபோது பகவான் சொன்னார், சூரியன் ஏதேனும் காரியம் செய்கிறாரா? அவர் தன் இருப்பை தன்னுடைய ஒளியினால் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த ஒளியில் மகிமையில்தான் அத்தனை காரியங்களும் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றன. ஒரு யோகி என்பவர் அந்த சூரியன் மாதிரி என்று எடுத்து சொன்னார் அல்லவா, அதே போல் சக்திமயமாயிருக்கும் இந்த உலகத்தில் சக்தியின் ஆற்றலால் நடக்கும் அத்தனை செயல்களிலும் பின்னால் இருப்பவர் பரபிரம்மம் என்று சொல்லப்படும் முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுள் ஏதோ நம்மிடம் கருணை கொண்டு யோகி ராம் சுரத்குமார் என்ற உருவம் ஏற்று இன்றைக்கு நமக்கு அவருடைய நாமத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட நாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பெண்ணை தனியாக விமானத்தில் அனுப்ப வேண்டுமா? உடனே தாய் சொல்கிறார், அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே போகிறார், பகவான் கூடவே இருப்பார், பகவான் அவரை நன்கு அழைத்து சென்று விடுவார் என்று. அது நடக்கிறது. ஏதேனும் ஒரு பெரிய காரியம் நிகழ வேண்டும், மிகவும் கவலையோடு இருக்கிறோம், இது நடக்குமா நடக்காதா என்று ஆயிரம் போராட்டம். ஆனால் நாங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வேண்டிக் கொண்டே இருக்கிறோம், அந்த காரியம் நடந்து விடுகிறது. எத்தனை எத்தனை சூழ்நிலைகளில் எத்தனை எத்தனை விதமாக நாம் பகவானுடைய அந்த நாமமானது எப்படி பக்தர்களை காப்பாற்றி வருகிறது என்று பார்க்கிறோம் அல்லவா. ஒரு சின்ன குழந்தைக்கு தொலைந்துவிட்ட பொம்மை கிடைப்பதிலிருந்து, ஒரு ஆழ்நிலை தியானத்திலிருந்தும் ஒரு அற்புதமான அந்த அரிய பூரணத்துவ அனுபவம் கிடைக்கவில்லை என்று ஏங்கும் ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு நாமத்தை சொல்லியுடன் கிடைக்கிறது. அதுவரை எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் பராசக்தியாய் இருந்து நம்முடைய பகவானின் நாமம் யோகி ராம் சுரத்குமார் நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்தை அவர் இந்தியா டுடே என்ற பத்திரிகையில் டெபுட்டி எடிட்டர் பதவியில் இருக்கிறார். மிகவும் விழிப்புணர்வோடு வேலை செய்ய வேண்டிய பதவி அது. பல பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அவர் சொல்கிறார், நான் யோகி ராம் சுரத்குமார் நாமம் சொல்லி சொல்லி அவரிடம் என்ன வேண்டிக் கொள்வேன் தெரியுமா? எனக்கு பிரச்சனைகளே வராமல் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்ள மாட்டேன், ஏனென்றால் அது நடக்காது. ஆனால் அவரிடம் சொல்வேன், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் என் மனதில் இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்று எனக்கு தோன்ற வேண்டும். அதை சமாளிக்கும் தைரியம் எனக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் என் மனதில் அமைதியோடு நான் செயல்பட வேண்டும். இதைத்தான் அவரிடம் கேட்டு நாமத்தை சொல்வேன். அதே போல் எனக்கு ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்தாலும் அவருடைய அருளால் என் மனதில் அதை சமாளிக்கும் தைரியம் வந்துவிடும். அந்த பெரிய பிரச்சனை அல்ல அது என்று தோன்றிவிடும். அதற்கு பிறகு அந்த பிரச்சனை மிக எளிதாக சரியாகிவிடும் என்று அவர் திரும்ப திரும்ப, யோகி ராம் சுரத்குமார் நாமம் என்பது ஒரு பெரிய சொத்து,
அவர் கூடவே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதனால் எனக்கு வாழ்க்கையில் தனியாக இருப்பதன் சிரமம் தெரியவில்லை என்றெல்லாம் கூறுகிறார். அவருடைய பெண்ணுக்கு அவர் பிஇ படித்து கொண்டிருந்தார். இரண்டாம் வருடம் முக்கியமான ஒரு பரீட்சைக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வயிற்று வலி ஆரம்பித்து அது முதல் நாள் வயிற்று வலி மிகவும் ஜாஸ்தியாகி போய் அவரால் அடுத்த நாள் எப்படி அந்த பரீட்சை எழுத முடியும் என்ற நிலை. இவர் சொல்கிறார், யோகி ராம் சுரத்குமார் நாமும் சொல்லிக்கொண்டே இரு போரும், அவர் உன்னை அழைத்து கொண்டு போய் எழுத வைத்து விடுவார். அதன்படி நடக்கிறது. மறுநாள் காலை எழுந்திருக்கும் பொழுது அந்த வயிற்று வலி இல்லை, அவர் போய் எழுதி நல்லபடியாக பாஸ் செய்து விட்டார். இப்படி அவர் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதற்கு பிறகு அவருடைய பெண் பேசினார். தாயின் பெயர் பானு, அவருடைய பெண் அக்ஷயா பேசினார். அவர் சொன்னார், எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் எனக்கு பிடித்த கேள்விகளை நான் உடனே எழுதி பகவானிடம் வைத்து, சுவாமி எனக்கு இந்த கேள்விகள் வர வேண்டும், இதற்கு நல்ல பதில்கள் எனக்கு தெரியும் என்று நான் வேண்டிக் கொள்வேன், நம்பினாலும் நம்புங்கள், நம்பாவிட்டால் போங்கள், எனக்கு அந்த கேள்விகளே என்னுடைய பரீட்சையில் வரும். எனக்கு தொடர்ந்து இது நடந்து கொண்டிருந்ததை பார்த்து என்னுடைய சிநேகிதிகள் எல்லாம் அவரவர்களுக்கு பிடித்த அந்த ஒரு நல்ல கேள்விகளை எழுதி கொடுக்க ஆரம்பித்தார்கள், நானும் அவற்றை பகவானின் பாதங்களில் வைப்பேன், அதன்படி எங்களுக்கு நடந்து வரும், நாம் கேட்டதையெல்லாம் செய்கிறார் பகவான் என்று அந்த பெண் சொன்னாள். அதன் பிறகு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை சொன்னாள். அவள் படித்து முடித்த பிறகு ஒரு நல்ல மார்க்கும் வாங்கிவிட்டாள் பகவானுடைய அருளினால். ஆனால் அவள் அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அதை சேர்ந்தவளாக இருந்ததினால் ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைப்பது சற்று சிரமமாக இருக்கும் போல் இருந்தது. அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. பகவானிடம் வேண்டிக் கொண்டிருந்தார், மிகவும் கவலைப்பட்டு வேண்டிக் கொண்டிருந்தாள். அவள் தாய் வழக்கம் போல் அவளை சமாதானம் செய்தால், நமக்கு பகவான் இருக்கிறார், பகவான் என்ன செய்கிறாரோ அதுதான் நமக்கு உத்தமம், நீ கவலைப்படாதே, நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம், அதற்கு பிறகு அவர் எப்படி நடத்தி கொடுக்கிறாரோ அதை நாம் அங்கீகரித்துக் கொள்வோம், அதுதான் நமக்கு நன்மை தரும் என்றெல்லாம் சொல்லி வருகிறார். அன்றைக்கு இரவு அந்த பெண்ணுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் பகவான் வந்து உட்கார்ந்து கொள்கிறார் அவருடைய வீட்டில். அதன் பிறகு தாயிடம் ஏதோ கேட்கிறார், சாப்பிட கேட்கிறார். அவளுக்கு மிகவும் ஒரு வினோதமான ஒரு காட்சி, அவ அம்மா எண்ணெயில் போட்டு பொறிக்காத வடாம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை கொண்டு வந்து தருகிறார் பகவானிடம். உடனே இந்த பெண் நினைத்துக் கொள்கிறார், அழடா எண்ணெயில் பொறித்தால் அல்லவா மிகவும் ருச்சியாகவும் இருக்கும், சாப்பிடவும் முடியும், இது எவ்வளவு கடினமாக இருக்கிறது, இதை போய் அம்மா எதற்கு பகவானிடம் போய் கொடுக்கிறார்களே, பகவான் வந்து கேட்கிறார்கள், எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அம்மா ஆனால் இதை கொண்டு போய் கொடுக்கிறார்களே, நாம் நிறைய பேர் அப்படித்தான் செய்கிறோம், பக்குவமில்லாத பல விஷயங்களை பகவானிடம் சமர்ப்பித்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவள் அம்மா அப்படி செய்தவுடன் இவளுக்கு மிகவும் பயமாக போய்விட்டது, வருத்தமாக போய்விட்டது. இவள் அடுத்த ரூமிலிருந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். பகவான் இதை ஏற்றுக்கொள்வாரா, இதை எப்படி சாப்பிடப் போகிறார் என்றெல்லாம் கவலை. அவள் எட்டி பார்த்தார். அவளுடைய தாய் அதை கொண்டு வைத்தவுடன் பகவான் முகத்தை சற்று திருப்பி கொண்டாராம். பிறகு அடுத்த நிமிடம் தன் கையால் அந்த வடாத்தை தொட்டாராம். எண்ணெயில் பொறிக்காத கடினமான அந்த வடாத்தை பகவான் தொட்டவுடன் அது பல பலவென்று பொறிந்த வடாமாக ஆகிவிட்டதாம். அதன் பிறகு பகவான் அதை சாப்பிட்டு விட்டு சென்றார். இவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. உடனே மறுநாள் காலை எழுந்து, அம்மா நேற்று கனவில் பகவான் வந்தார், நீ பொறிக்காத வடாத்தை கொண்டு போய் கொடுத்தாய், ஆனாலும் பகவான் தன்னுடைய பெரும் கருணையால் கையால் அதை தொட்டவுடன் அது பொலபொலவென்று பொறிந்து விட்டது, நான் எட்டி பார்த்து கொண்டே இருந்தேன் பயத்தோடு, பகவான் என்ன செய்யப் போகிறாரோ, நாம் இதை போய் வைக்கிறோம், இதை அவரால் சாப்பிட முடியாது என்றெல்லாம். அவர் கையால் தொட்ட மாத்திரத்தில் அதை பொறிந்து அவர் சாப்பிடும் அளவுக்கு பக்குவமாகி அதை அவர் எடுத்து சாப்பிட்டும் விட்டார் என்று சொன்னார்.
உடனே அம்மாவுக்கு தெரிந்து விட்டது, பகவான் எப்பொழுது உன் கனவில் வந்தாரோ அதுவே ஒரு பெரிய ஆஸ்பிஷியஸ் இவெண்ட், ஒரு புண்ணியம், கண்டிப்பாக இந்த காரியம் நமக்கு நிறைவேறிவிடும். இதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, பகவான் அந்த தகுதியை தந்து இதை நிறைவேற்றி விடுவார். அதல் போல் அவளுக்கு அந்த காரியம் கைகூடி விட்டது. ஆனால் இதை படித்து எனக்கு இது மிகவும் பொருத்தமாக தோன்றியது. நாம் பகவானிடம் முன் வைக்கும் பல பிரச்சனைகள் அப்படித்தான். நம்முடைய கர்ம வினையினால் பாதி வருகிறது, நம்முடைய தோஷத்தினால், நம்முடைய சுபாவத்தின் தோஷத்தினால் சில வருகின்றன, சில சமயம் சூழ்நிலைகளினால் மற்றவர்களினால் உருவாக்கப்படுகிறது. எப்படி எப்படியோ வந்தாலும் அது உடனே சரியாவதற்குரிய பக்குவம் அதற்கு இல்லை. ஒருவர் ஆஸ்பத்திரியில் மிகவும் கவலைக்கிடமான நிலையிருக்கிறார், அவர் அதிலிருந்து மீண்டு வருவாரா என்ற ஒரு பெரிய போராட்டம், வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான நிலையில் நாம் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு முன்னாலெல்லாம் கோட்டை விட்டு விடுவோம். ஆனால் அந்த ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் நமக்கு பகவானிடம் ஒரு தீவிரம் வரும். அந்த சூழ்நிலையிலும் பகவான் அவர்களை சரி செய்து காப்பாற்றி நல்லபடியாக தந்து விடுகிறார். இதை நாம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஆரம்பத்திலேயே நாம் செய்துவிட்டோமானால் மிகவும் பகவானுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் நம்மால் அவரை பிடித்து கொள்ள முடிகிறது. அதே போல் நாம் பொரியாத ஒரு வடாத்தை வைத்தாலும் அவர் தன் கருணையினால் அதை தொட்டு பொரிய வைத்து கொண்டு பிறகு அதை சாப்பிட்டு நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறார். இது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் அருள் வேலை செய்யும். இது மிக அழகாக இதில் சித்தரிக்கப்பட்டிருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதனால் நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆரம்பத்திலேயே பகவானிடம் தீவிரமாக அதை வேண்டிக் கொண்டு விட்டால் உடனே சரியாகிவிடும். அப்படி இல்லை என்றாலும் நமக்கு தீவிரம் வருவதற்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதன் பின் வேண்டிக் கொள்கிறோம். அப்பொழுதும் பகவான் அவருடைய பெரும் கருணையினால் அதை சரி செய்து நமக்கு நல்லபடியாக மீட்டு தருகிறார். இதை நாம் மனதில் வைத்து கொண்டாடி அவருடைய நாமத்தை நமக்கு தந்ததற்கு அவரை எத்தனை போற்றினாலும் அது போராது. பகவானிடம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் வேண்டிக் கொண்டே இருப்பது ஒன்றுதான் நாம் செய்ய முடிந்தது. நாம் அவரிடம் வேண்டிக் கொள்வோம்.